ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் வில்லேஜ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள பூ மார்க்கெட்டு போய் தான் பார்க்க போகிறோம். இந்த பூ மார்க்கெட்டு கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, என்னென்ன பூக்கள் வச்சு விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூ மார்க்கெட்டு கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி, அதாவது ஆசியா கண்டத்திலே பெரிய பஸ் நிலையமான மாட்டுத்தாவணியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இந்த பூ மார்க்கெட்டு வந்து அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூ மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ மதுரை அப்படின்றாலே மல்லிப்பூக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். ஸோ மல்லிப்பூக்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையில் பூக்கள் இருக்கோ எல்லா பூக்களுமே இந்த மார்க்கெட்டில் வந்து இருந்ததுங்க. மல்லிகைப்பூ, கனகாமரம், செவ்வந்தி, செம்பங்கி, வாசனை பூக்கள், ரோஜா பூ, இன்னும் என்னென்ன பூக்கள் நம்ம ஏரியாவில் இருக்கோ எல்லா பூக்களுமே இந்த மார்க்கெட்டுக்கு வந்துருமுங்க. இங்கே உள்ள பூக்கள் எல்லாமே என்னென்ன விலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதாவது ஒரு நாளைக்கு ஒரு விலை வந்து விற்றுட்டுருக்காங்க, நம்ம விலையை வந்து நிர்ணயமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் இப்போ உள்ள இந்த நான் வீடியோ எடுக்கிற டயத்தில் என்ன விலை விற்றுது அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த மல்லிகைப்பூ ஒரு கிலோ வந்து 400 ரூபாங்க. இருந்தாலும் இந்த விலை வந்து அடுத்தடுத்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ ஒரு சில நேரம் நீங்கள் போகிற நேரத்தில் 400 ரூபாய்க்கும் விற்கலாம், 1000 ரூபாய்க்கும் விற்கலாம், 2000 ரூபாய்க்கும் விற்கலாம். ஒரு கிலோ மல்லிகைப்பூ 2000-3000 ரூபாய்க்கு கூட விற்றுருக்குது. இந்த பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக தான் வச்சு விற்பனை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வாங்கிக்கிறலாம். 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, நமக்கு எவ்வளோ தேவையோ நமக்கு வந்து வாங்கிக்கலாம்ங்க. ஒரு பூ மார்க்கெட் அப்படின்றால எல்லா பூக்களுமே இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த விதத்தில் இந்த மதுரை மாவட்டத்தவணி பூ மார்க்கெட் ஒன்று குறைஞ்சது கிடையாதுங்க. ஸோ எல்லா பூக்களுமே இங்கே வச்சு விற்பனை பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் வாழைப்பூ கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூ மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம தெப்பக்குளம் போகிற ரோட்லேயே ஒரு பெரிய பழ மார்க்கெட் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சைன்னு மொத்த பழக்கடையும் இங்கே வந்துருக்குது. நம்ம காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் எல்லாமே இந்த மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். நம்ம சேனல்லையே அந்த பழக்கடையை பற்றின ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். அந்த பழ மார்க்கெட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டுமே அமைஞ்சிருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான காய்கறி அனைத்தையுமே வாங்கிக்கிறலாம். இந்த பூ மார்க்கெட்டு மாதிரி அந்த காய்கறி மார்க்கெட்டுமே ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். இந்த பூ மார்க்கெட்டில் பூக்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம மாலைகளுக்கு வச்சு கட்டக்கூடிய டிசைன் பூக்கள்லேருந்து துளசியிலேருந்து அனைத்தையுமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கடைகள் வேறு, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கடைகள் வேறு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த பூ மார்க்கெட்டில் வந்து 2 தகுனியாக கடைகளை வந்து பிரிச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பூவோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. இந்த பூ வந்து வாசனை பூக்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு செவ்வந்தி பூ வச்சுருந்தாங்க. இந்த பூவை கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. எங்கள் மதுரை மாவட்டத்தில் கோழிக்கொண்ட பூன்னு இந்த பூவுக்கு பேர். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்கெட்டில் ஒரு பூ வச்சுருந்தாங்க. இது என்ன பூ அப்படின்னு போய் கேட்கலாமே பக்கத்தில் போய் கேட்டோமுங்க. இந்த பூவோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. இது என்ன பூ அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து லெதர் ரோஸ்ன்னு சொன்னாங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு மாலைகளுக்கு வச்சு கட்டக்கூடிய பூவான். இதில் பார்த்தீங்கன்னா 30 பூ தான் இருக்குமா, அதாவது 30 பூவுமே 300 ரூபா விலை சொன்னாங்க. இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மார்க்கெட்டில் உள்ள பூக்கள் எல்லாமே பார்த்துட்டோம்ங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்கள் வாங்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன பூக்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூ, எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க, அதாவது 1 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த ரோஸுங்க, இந்த ரோஸ் வந்து 1 கிலோ வந்து 200 ரூபா தான். இது வந்து பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 1 கிலோ 200 ரூபா, சேம் அதே 200 ரூபா தான் வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ இங்கே உள்ள பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 250 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிறாங்க. ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒவ்வொரு விலை உண்டுங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு பூக்கள் வாங்குறோம்னே கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, கொஞ்சம் நிறையா வாங்குவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் குறைக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் அப்படி. ஸோ நாங்களும் எத்தனையோ கடைகள் போய் ஒவ்வொரு கடையாக வந்து விலையில் கேட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இவர்கிட்ட கொஞ்சம் பூ நல்லா இருந்தது அப்படின்னு இவர்கிட்டே இந்த ரோசா பூவை 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோமுங்க. நம்ம மதுரை மாவட்டத்தவணி பூ மார்க்கெட்டில் எல்லா கடையிலையுமே ஒரே விலை தாங்க வச்சு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கண்டிப்பாக பூ வாங்கிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் ஒரே விலை தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து அலைய வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இல்லை பூக்கள் பிடிக்கும்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.